பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லப்படுகின்ற இந்த பொன்னான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி

ஐந்து வணக்கம் சார் வணக்கம்மா உலகமெங்கும் வாழும் யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சார் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய பிரதானமான கொள்கையாகவே அரசு வேலையில தான் போய் சேருவேன் அப்படின்னு இருப்பாங்க சார் அவங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்கக்கூடிய தனியார் உத்தியோகம் வந்தாலும் கூட அதையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து காத்திருந்து காணல் நீர் மாதிரி அவங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படியே மறைந்து போயிடுது சார் இந்த அரசு வேலை அதிர்ஷ்டம் யாருக்கு அமையும் அரசு வேலை அதிர்ஷ்டம் அமைய வேண்டும் என்றால் ஒரு ஜாதகத்துல லக்னத்திற்கு பத்தாம் இடமும் தன தனபாவத்திற்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு மீண்டும் பத்தாம் பாவம் சிறப்பாக மேன்மையாக அமைந்து அந்த ஜாதகத்தில் சனியும் சூரியனும் செவ்வாயும் ஆதிக்கப்பிடத்தில் நன்றாக அமைந்து விட்டாலே அவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் ஆனால் கிடைத்த அந்த அரசு வேலையால் தொல்லையா கிடைத்த அந்த அரசு வேலையால் உயர்வா என்பதும் அங்கேயே எழுதப்பட்டிருக்கிறது கடந்த வாரம் பாருங்கள் ஒரு அன்பர் தஞ்சை தரணியிலிருந்து என்னை பார்க்க வருகிறார் அவர் பிறந்தது பாருங்கள் துலா லக்னம் ராசி அவருக்கு மகர ராசி உத்திராட நட்சத்திரம் லக்னத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பிறந்த ஜாதகர் அரசு வேலை அரசு வேலை அரசு வேலை என்று நம்பி நம்பி வாழ்க்கை இன்றைக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட நாற்பது வயதுக்கு பக்கமாக ஆகிவிட்டது பிஹெச்டி பண்ணியிருக்கிறார் அறிவு ஆற்றலால் நிறைந்த ஆண்மகன்தான் அவார்டு வாங்கியிருக்கிறாரு கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறார் எல்லா அறிவு ஆற்றல் இருந்தும் இவர்களுக்கு தனியார் நிர்வாகத்தில் இவருக்கு ஒப்புதலே இல்லை மன திருப்தியே அடையலை எத்தனையோ வேலைகள் வந்து கூட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கூட இதை வேண்டான்னு மிஸ் பண்ணிட்டேன்னு வேண்டாம் வேண்டாம் எனக்கு இதுதான் தான் இதுதான் கடைசியில் பார்டரில் அரை மார்க்கில் போகுது ஒன்றரை மார்க்கில் போகுது ஒரு மார்க்கில் போகுதுன்னு சொல்லி சொல்லியே இன்றைக்கி வயது பாருங்கள் நாற்பது எடுத்தெடுப்பில் என்ன தம்பி எந்த வேலைக்கும் போக முடியாத ஜாதகம் தனியார் நிர்வாகமும் இவர்களுக்கு கிடைக்காது கிடைக்காதுக்கு இவர்களே ஒரு காரண இவர்கள் அல்ல இவருடைய கிரகத்தினுடைய அமைப்பு போகாததுக்கு அதாவது ஊரே இல்லை வழி எப்படி சொல்கிறது இல்லாத ஊர்களுக்கு வழி சொல்லியே பழக்கப்பட்டவர்கள் இல்லாத ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அந்த ஆசை நிறை ஆசை எப்போ ஆகுதுன்னா கடந்த வாரம் என்னிடத்தில் பார்க்க வரும் பொழுது அவர் ஜாதகத்தில் பத்தாம் இடத்தை தொழிற்த்தானது கடகமணியாக வரும் இந்த கடகமனைக்கு ஆறு எட்டு என்று பன்னெண்டு என்று சொல்லக்கூடிய குற்றவியல் ஸ்தானங்கள் லக்னத்திற்கு பனிரெண்டில் புதனும் லக்னத்திற்கு பனிரெண்டில் குருவும் சனியும் வீட்டிருக்கிறது அதுவும் பாருங்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பவனி வந்ததை உத்தரங்காலில் இருந்ததை எல்லாம் பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் பிறந்திருக்கிறார் இவர்களுக்கு அரசு வேலை அல்ல தனியார் நிர்வாக வேலை கூட இவர்களுக்கு அமையாததுக்கு காரணம் என்ன இவர்கள் மனதில் வந்து ஒரு கண்ட்ரோல் தான் லக்னாதிபதி ஸ்திரத்தன்மையோடு லக்னத்தில் ஆட்சி பெற்று சுக்கரன் துலாத்தில் பனிரெண்டோன் பனிரெண்டில் ஆட்சி உச்சம் பெற்று லக்னத்திற்கு லாபம் லாபமனையில் அமர்ந்தால் இவர்களுக்கு தான் என்ற செருக்கும் அகந்தையும் ஆரம்பத்திலிருந்து குழந்தை பிரயாயத்தில் குடிகொண்டிருக்கும் எனக்கு இந்த பொருள்தான் வேண்டும் இந்த பொருள் வேண்டாம் என்று இவர்கள் கிடைக்கவில்லை என்றால் அதற்காக எவ்வளவோ முயற்சி ஸ்திரம் எடுத்து தோல்வி காணுபவர்களையும் பார்க்கலாம் அதற்கு ஸ்திரம் எடுத்து கடைப்பகுதியில் வெற்றி காணுபவர்களையும் பார்த்திருக்கிறேன் இவர்களுக்கு அரசு வேலை என்பது எட்டாக்கடி தான் ஐயா இவ்வளவு காலம் கடந்து இப்பொழுதுதான் அவருக்கு குரு திசையில் குரு புத்தி சுய புத்தி வந்தது இன்றுதான் எனக்கு புத்தி வந்தது எத்தனையோ தொலைக்காட்சியை நான் பார்த்திருக்கிறேன் நிகழ்ச்சி ஜோதிட அமைப்புகள் எல்லாம் பார்த்திருக்கிறேன் ஆறு மாதத்தில் கிடைத்துவிடும் ஆறு வருடத்தில் கிடைத்து விடும் என்று ஆறு மாதம் ஆறு வருடம் என்று காலங்கள் உருண்டு ஓடியது உங்களுடைய நிகழ்ச்சி புதிய தொலைக்காட்சியை பார்த்த பிறகு ஐயாவிடத்தில் போவோம் இருக்குதா இல்லையா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று சொல்லிவிடுவார் என்று சொல்வதைப் போல என்னை பார்க்க வருகிறார் என்னை பார்ப்பதனால் அவருக்கு மனமாற்றம் நிச்சயமாக நிகழப்போவதில்லை அவர் ஜாதகத்தில் அப்பொழுதுதான் குரு திசை வந்தது மாற்றம் வர வேண்டும் வாட்டம் போக வேண்டும் என்பது விதிப்பயன் அப்போது இப்பொழுதுதான் எனக்கு புத்தி வந்தது நீங்கள் சொன்னீங்க அரசு வேலை என்பது உங்களுக்கு எட்டாக்கடி தான் தனியார் நிர்வாகத்துக்கு உண்டான அமைப்பே உங்கள் கட்டத்தில் இல்லை பிஸ்னஸும் பண்ண முடியாது அப்போது மூளை மூலாதாரம் அறிவே ஆதாரம் வாய் மூலம் தொழில்தான் கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜிங் இந்த மாதிரி துறையில் தான் நீங்கள் முன்னேறக்கூடிய பாக்கியம் இருக்கிறது நிச்சயமாக இந்த குரு திசையில் இன்னும் வேலை வேலை என்று நம்பிக்கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான்

லக்னத்திற்கு பாருங்கள் அட்டமாதிபதியாக இருந்தாலும் பத்தாம் இடம் தொழில்ஸ்தானத்துக்கு பாதக சுகாதிபதி என்று சொல்லக்கூடியன்னு வருகிறார் அதனால தான் எந்த வேலையில் உங்களுக்கு நிலையில்லாத தன்மைகள் உங்களுக்கு உலா வந்து கொண்டிருக்கிறது இருப்பினும் உங்களுடைய பத்தாம் இடம் தொழில்ஸ்தானத்தை இந்த பொன்னவன் குரு பாருங்கள் கடகமனை பார்ப்பதனால் உங்களுக்கு வரக்கூடிய காலத்தில் பாருங்கள் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி மாதத்திற்கு பிறகு நல்லதொரு ஒரு பொற்காலமாக அமையும் இருப்பினும் ஜனன ஜாதகத்தில் இந்த செவ்வாய் ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் குரு காம்பினேஷன் இருந்து இந்த சந்திரனோடு அந்த சூரியன் இணைவு இல்லாமலையும் சந்திரனோடு சனி பார்வையோ அல்லது சேர்க்கை இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பில் உயரக்கூடிய பாக்கியம் உண்டு அழைத்திற்கு மிக்க நன்றி அழைப்பேருக்கு நன்றி சார் சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கேட்ட மாதிரியே அரசு வேலை கிடைச்சிடும் சார் ஆனால் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தாக்கா உத்தியோக உயர்வு கிடைக்காது இல்லை ஏதாவது ஒரு அவதூறு அவமானம் ஏற்பட்டு அதுலேருந்து அவங்க நீக்கப்படக்கூடிய நிலை கூட வரும் சார் இந்த கிடைத்த வரமே வந்து சாபமாக மாறக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அதாவதுமா ஒரு உதாரணத்திற்கு மகர் லகனத்தை முன்வைக்கலாம் மகர லகனத்துக்கு தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டா இந்த சுக்கரன் இந்த சுக்கரனையே தொழில் ஸ்தானத்திற்கு அட்டமாதிபதியாக வருவார் ஒரு வகையில் வீழ்ச்சி தரக்கூடியவராக வருவார் மற்றொரு வகையில் வளர்ச்சிக்குண்டான யோகமானவும் அந்த லக்னத்துக்கு மகர லகணத்துக்கு முதல் தர ராஜ பரிபாலனத்துக்கு சொந்தக்காரன் சுக்கரனே அப்படிப்பட்ட மக உன்னதமான அந்த பிளானட்டோட செவ்வா கூடிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மகர லகனக்காரர்களுக்கு செவ்வா ப்ளஸ் சுக்கரன் இவர்களுக்கு ஏன் அப்படின்னா அந்த தொழிலுன்றது துலாமனை இந்த துலாத்திற்கு சரமனையாக வரும் சரத்திற்கு ரெண்டு ஏழும் மாரகமாக வந்துடும் இந்த செவ்வா அப்போ தொழிலில் வந்து கிடைச்சும் ஏந்தால் கிடைச்சோன்னு இருக்கும் எப்போ விஆர்எஸ் வாங்கிக்கிட்டு வெளியில் போகலான்னு இருக்கும் இல்லை அப்படின்னா விஆர்எஸ் வாங்கலை இவர்கள் ஏதாவது ஒடுக்க கேடுகளை அங்கே நிகழ்த்தி கழுத்தை பிடிச்சி வெளியில் தருந்து டிஸ்மிஸ் பண்ணுறவங்களையும் பார்க்கலாம் சஸ்பெண்ட் பண்ணுறவங்களையும் பார்க்கலாம் இவர்களுக்கு இந்த மகர வந்து செவ்வாய் சுக்கரன் கோடி மேலும் எரியர் நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுற மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குரு காம்பினேஷன் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அவர்களுக்கு அரசு வேலையில் மிகப்பெரிய துன்பத்தையும் வரைக்கும் அப்போது பெரிய மேலதிகாரியுடைய பேச்சுக்கேச்சு காலாவது ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு குற்றங்கள் நிரந்தரமாக அவர்களெல்லாம் பணிபுரிய முடியாது அதே போன்று இந்த மிதன் லகனக்காரருக்கு எடுத்துங்களேன் மிதன் லகனத்திற்கு தொழில் ஸ்தானாதிபதியே தொழில் ஸ்தானத்திற்கு கருமாதிபதியாக வருவார் ஜீவனாதிபதியாகவும் வருவார் அந்த குரு தனித்த குருவாக இருப்பார் இந்த குருவோட ஆப்போசிட் பிளானெட் யாருன்னா சூரியன் எல்லா இடத்துலையும் பார்த்தா சூரியனும் குருவும் ஒரு வகையில நன்மை கோல் கோள்களாக வரும் இன்னொரு இடத்துல பார்த்தா தீமை பொருந்திய கோள்களாக வரும் இந்த குரு சூரியன் குரு சுக்கரன் காம்பினேஷன் ஆகி சனி டச் ஆயிட்டாவே இவர்களுக்கும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு லக்னத்துக்கு பன்னெண்டு பாவ பன்னெண்டு லக்னங்களுக்கும் பன்னெண்டு ராசிகளுக்கும் சொல்லிடலாம் கடகமனை அவங்களுடைய ஜாதக அமைப்பு இதுல எப்படி இருக்கும் சொல்லுங்க கடக லக்னத்திற்கு பத்தாம் இடன்றது தொழில் இந்த தொழிற்தானதி பத்தாம் இடத்திற்கு எப்படி இந்த மகரமனைக்கு சொன்னதைப் போலவே பஞ்சம கர்மாதிபதி பஞ்சம ஜீவனாதிபதி பஞ்சம ராஜ பரிபாலனத்துக்கு காரணம் இந்த கடகலகத்துக்கு செவ்வாய் ஒருவனே அப்படிப்பட்ட மக உன்னதமான பிளானட்டோட அந்த சுக்கரன் ஒன்று கூடும் பொழுது பார்த்திங்கன்னா அவர்களை பேச்சு நல்லா அமையும் நல்லா அழகாக பேசுவார் ஆனால் வருமானன்றது வராது வரும் வேறு ரூபத்தில் வரும் தொழில் ரீதியாக இவங்க பல இழப்பீடுகளை சந்திச்சுருவாங்க ஏன்னா அந்த தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாயோட லக்னத்திற்கு கடக லக்னத்திற்கு சுக பாதக லாபாதிபதியாக வரக்கூடிய இந்த பாவி சுக்கரன் செவ்வாயோடு கூடும் பொழுது இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்துணை ஐஸ்வர்யத்தும் இவன் ஒருத்தன் போதும் இந்த செவ்வாய் சுக்கரன் கூடுனாவே கெடுத்துருவார் அப்போ அந்த சுக்கரனுடைய காம்பினேஷன் வரும்போது தொழில் அடிக்கடி மாரக கண்ட மாதிரி இடி விழுந்த மாதிரியே இருக்கும்மா அதுவும் இல்லாமல் இந்த ஸ்தானத்திற்கு இந்த புதன் மட்டும் கூடி இந்த சுக்கரனும் புதனும் கூடி செவ்வாயோட கூடிட்டா இவனுக்கெல்லாம் தொழிலெலாம் எட்டா கண்ணி தான் எவ்வளோ பெரிய மில்லு ஃபேக்ட்ரி இந்த ஓனர் வீட்டில் பிறந்திருந்து ஐயாயிரம் கோடி வச்சுருந்தான் பத்தாயிரம் கோடி வச்சுருந்தான் இந்த ஒரு குழந்த போதும் மொத்தமாக தும்சம் பண்ணி வாஷ் அவுட் பண்ணுறதுக்கே இந்த குழந்தைகள் எல்லாரும் நினைக்கிறாங்க தாய் தாப்பெல்லாம் நல்ல சொத்து பத்துக்கள்லாம் நல்லா சேர்த்து வச்சு நல்லா நம்ம குழந்த நல்லாயிருக்கும் ஜம்முன்னு இருக்கும்னு நினைக்கிறாங்க கிடையவே கிடையாது இங்கே போகணும்னு விதி வச்சு நீ இந்த உலகத்தையே ஆளக்கூடிய தன்மை வந்து ஒரு குழந்தையோ ஒரு மகனோ மைனஸாக பிறந்துட்டான்னு வச்சுங்களேன் அடுத்த கொண்டு போய் வித்துருவான் அது பெண் ரூபத்துலேயும் அது போய்டும் இல்லைன்னா ஒருத்தர் கேம்லிங் ஏதாவது ஒரு வகையிலையோ இல்லைன்னா யாராவது அடித்தாவது உன்னை அம்மா இல்லைன்னா அரசாங்கத்தால் தண்டனை ஏற்பட்டு அத்தனை சொந்துக்களையும் அரசாங்கத்தின் வழியாக வந்தது அரசாங்கத்தின் வழியாகவே பிடுங்கப்படுபவர்களையும் நான் நிறைய பார்த்துட்டேன் ஒவ்வொன்றுக்கும் எழுதி வச்சிருக்காம்மா கடைசியாக ஜெயிக்கிறது என்ன தெரியுமாம்மா இந்த உலகத்தில் மண்ணும் மட்டுந்தாமா ஜெயிக்கும் சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் சார் பொதுவாகவே இப்போ நம்ம நெகட்டிவ் சைடு பார்த்தோம் பாசிட்டிவ் பார்ப்போம் சார் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆண்டர்ப்ரூனர் தொழிலதிபர்னு சொல்லும் போதே புருவங்கள் மேலே போகுது இல்லைங்களா சார் இந்த அமைப்பு இந்த யோகம் யாருக்கு தான் சார் இருக்கும் அதாவது இதே கிடகலகணத்திற்கு இந்த செவ்வாவோட மைனஸ் சொன்ன இல்லையா பிளஸ்ஸாக மாறணும் அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வா சூரியன் டச் ஆகி இந்த குருவும் நல்ல அழகாக மென்மையாக டச் ஆகி உக்காந்துக்கிட்டான்னு வச்சுங்களேன் இந்த பாவி இந்த சுக்கரனும் இந்த பாவி இந்த புதனும் இந்த சனியும் மிங்கிள் ஆகாமல் அப்பளுக்கு இல்லாத தூய சங்கமமாக இந்த செவ்வாயோட சூரியனும் சூரியனோட குருவும் இந்த மூன்று மிங்கில் ஆகி சந்திரனும் அழகாக அதற்கு சாதகமாக அமைஞ்சிட்டா டேங்கப்பா வரத்து மேல் வரத்து சம்பத்து மேல் சம்பத்துக்குள்ள ஒரு ரூபா ஒரு பொருளை போடுறன்னா நூறு ரூபாய் லாபம் கிடைக்கும் ஒரு ரூபாய் ஒத்த ரூபாய்க்கு இவெல்லாம் ஆயிரம் ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறவன் இவன் ஏழை வீட்டில் பிறந்தாலும் சரி மிட்டா ராசிதாரர்கள் வீட்டில் பிறந்திருந்தாலும் மிடில் வர்க்கத்தில் பிறந்திருந்தாலும் விவரங்கள் எல்லாம் குப்பையில் கிடக்கின்ற மாணிக்கத்தை போன்று மாணிக்கம் என்பது குப்பையில் கிடந்தாலும் என்னும் கோபுர கலசன் உச்சானிக்கு சென்றாலும் என்னும் ஒரு விழுப்புரத்திலிருந்து அரசியல் பிரமுகர்கள்லாம் நிறைய பேர் என்னை பார்க்க வந்தாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து நாளை இன்றைய தினம் நாளை வரக்கூடிய காலங்களில் அரசியல் கண்ணோட்டமாக பார்த்தாலே முன்னோட்டமாக தெரியின்ற ஒரு அன்பர் பாருங்கள் தனுசல கணத்தில் பிறந்திருக்கிறார் சுக்கரனும் சனியும் நேருக்கு நேராக பார்க்குதுமோ அப்பளுக்கு இல்லாத கோள்களுடைய சங்கமத்தை பார்த்தேன் பார்த்தேன் விழி விதிங்கி பார்க்கிறேன் மீண்டும் பார்க்கிறேன் காரணம் அந்த ஜாதத்தில் அத்தனை யோக பாவங்கள் அந்த ராஜ பரிபாலனத்துக்கு ஸ்தானங்கள் அழகாக இருக்கிறது சித்திரையில் பிறந்த ஜாதகன் வயது பாருங்கள் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு வயது தான் சூரியனையும் குரு பார்க்கறது அது ஒரு ட்ராக்ல அழகாக அமைஞ்சிக்குச்சு சுக்கரனும் சனியும் மிங்கிள் ஆகிடுச்சு என்னையா வாய் மூலியுமே சம்பாரிச்சியான்னு கேட்டேன் ஆமாம் சார் ரியல் அப்படியே பார்த்தா மிடுக்கா அப்படி போட்டு செயின் போட்டு இப்படி போட்டு உக்காந்துருக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த கட்டத்தில் எழுதி வாய்ந்துட்டு வந்திருக்கு நீ பண்ணலை நீ ஜெயிக்கலை கடந்த அவருக்கு சந்திர திசையெல்லாம் ஃபாஸ்ட்டு கிடக்கும் போதெல்லாம் இந்த பத்து வருஷத்தில் பல கணக்கான பல ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான் ஏன் சம்பாதிக்கிறான் அங்கே அந்த விதி பயன் அங்கே இருக்கு சூரியனை அப்பளுக்கு இல்லாத தூய கோள்கள் அந்த குரு பார்த்து இந்த குரு அந்த சூரியனுடைய மிங்கில் அந்த சுக்கரனுக்கு சனிக்கு இல்லாமல் இது ஒரு ட்ராக்கில் அழகாக உக்காந்துருக்குமா சந்திரன் பாருங்கள் சிம்ம ராசியில் உட்காந்துருக்கு அப்போ பாருங்க சென்றடமெல்லாம் சோப்பு சீப்பு வரலாறுன்ற மாதிரி இங்கே பிறக்கும் போது அடித்தட்டோட பிறந்தவன் அது உயர்ந்த கேட்டகரியில் இருந்தான்னா தாழ்ந்த கேட்டகரியில் மிடில் இருந்தால் நிச்சயமாக உயருமா சார் எந்த ஜாதகக்காரருக்கு அற்புதமான வீடு நல்ல பதினாறு செல்வம் அள்ளி கொடுக்கக்கூடிய வீடு அமையும் சார் எப்படிப்பட்ட கட்டம் இருந்தால் அற்புதமான கட்டடம் கிடைக்கும் அதாவது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அமையும்மா பனிரெண்டு லக்னக்காரர்களுக்கும் அமையும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அமையாது பனிரெண்டு லக்னக்காரர்களுக்கு அமையாமல் போனதையும் பார்க்கலாமா பிறக்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் ஒரு உதாரணத்துக்கு கன்னியா முன் முன்வைப்போம் கன்னியா லக்கணத்திற்கு தனாதிபதி சுக்கரன் அசரகுரு கன்னியா மகா பாவி மகா அயோக்கியன் என்று சொல்லக்கூடிய இந்த குரு தேவகுரு ஏன்னால் சுக பாதகாதிபதியாக வருவார் ஆனால் அவர் வந்து பாருங்களேன் சுபிச்சத்திற்கு சொந்தக்காரனாகவும் அந்த இடத்துல வருவார்னா நீங்கள் கேட்டிங்கன்னா நாலாம் இடம் வீடுன்றது பர்டிகுலராக இந்த கன்னியா குரு தான் சுபிச்சத்தை கொடுக்க முடியும் அப்படி இந்த கன்னியா லகணத்துக்கு அந்த குரு பகவான் ஒரு உதாரணத்துக்கு எட்டில் போய் மறைஞ்சிட்டாருன்னா வீடு அமையாதலாம் சொல்ல முடியாது அது தவறான கணக்கு கூட வந்து செவ்வாய் மின்கிளாயி சூரியன் பாருங்களேன் ஆடி போய் ஆவணி மாதம் எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்டால் ஆட்சி படத்தில் போய் அமர்ந்திருப்பார் இந்த குரு நாலாம் இடத்தை கை வச்சிங்கன்னா தெரியும் நல்லா நாலாம் இடத்து அதிபதி யாருன்னா குரு நாலாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் லக்னத்திற்கு அது எட்டாம் இடம் அந்த குரு நாலாம் இடத்தை மீண்டும் ரிப்பீட் அடித்து பார்ப்பார் மீண்டும் நாலாம் இடத்திற்கு யோக திரிகோணாதிபதி யாருன்னு கேட்டால் செவ்வாயும் சூரியனும் அந்த திரிகோணாதிபதி லக்னத்திற்கு பனிரெண்டில் சூரியன் அமர்ந்து எட்டாம் இடத்தில் செவ்வாயும் குருவும் அமரப்பெற்று இந்த குரு அந்த சூரியனையும் பார்க்க நாலாம் இடத்தையும் பார்க்கும் அதாவது இந்த சுக்கரனுடைய பார்வையோ சனியுடைய பார்வையோ சேர்க்கையோ மிங்கில் ஆகாமல் இருந்துட்டாங்கன்னா இவங்கெல்லாம் வீடு கட்டுறது அடேங்கப்பா ஃபஸ்ட் கிளாஸ் அதாவது பார்ப்பதற்கு கண்களை மயக்கக்கூடிய அளவில் அந்த பிரம்மாண்டமான வீடு அவங்களுக்கு அமையும் இதனோட குரு சண்டாலமாக மாறணும் அப்படின்னு கேட்டால் ராகு வந்து நாலாம் இடத்துலையோ அல்லது குருவோடைய டச்சில் இருந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க ராகு அப்படி வந்தால் நல்லாது அமையாது கேட்டது அப்படிலாம் கிடையாது ராகு கேதுக மிங்கில் ஆயிருந்தாலே மதிமயங்கக்கூடிய கார் மதிமயங்கக்கூடிய வீடுகள் யாருக்குன்னா இவர்களுக்கு அமையும் ஒரு வீட்டுக்கு நாற்பத்தம்பது வீடு கூட வச்சுருப்பாங்க இவர்கள்லாம் வாடகை எல்லாம் சொல்லாமலேயே அப்படியே பயந்துக்கிட்டு அந்த ரெண்டல்லாம் கொடுப்பாங்க எங்கேயோ ஓரளவுக்கு வழக்கு அவங்க அந்த மாதிரி வீட்டில் குடியிருக்கவங்களுக்கு இவர் வீட்டில் குடியிருக்கவங்களுக்கு அந்த கஷ்டமும் இருக்காது துன்பமும் இருக்காது அப்படிப்பட்ட யோகவான்கள் தான் இவர்கள் வாடகைக்கு குடிபவர்கள் கூட அப்படி அமைவார்கள் இதே அவயோகமாக மறணன்னா முடிச்சிடுறோமா இதே கன்னியா லக்கணத்திற்கு இந்த குருவோட சுக்கரன் மிங்கில் ஆகி இந்த குரு சுக்கரன் பார்த்திங்களா எங்கே இருக்குன்னா ரெண்டாம் பாவத்தில் குரு சுக்கரன் மிங்கிளாகி அந்த ஆப்போசிட் பிளானட்னா நாலாம் இடத்திற்கு எட்டு கூட இந்த சந்திரன் வந்து மேசராசியில் அமர்ந்து நேராக இந்த இடத்த பார்க்கும் பொழுது இவர்களுக்கெல்லாம் வீடில் ஐயோங்கிற ஒரு குரல் கேட்குறது இருபது வீடு கட்டியிருப்பாங்க ஆனால் வாடகை வீட்டில் தான் இவங்க இருக்கணும் இல்லை பத்து கார் இருக்கும் ஆனால் அந்த சொந்த காரில் போனால் விபத்து நடக்கும் இந்த மாதிரி ஜாதகங்கள் வாடகைக்காரில் போனால் தான் நிறைவு இருக்கும் வாடகை வீட்டில் இருந்தால் நிறைவு இருக்கும் வாடகை இவங்களுக்கு வராது இல்லைனா வீடே அமையாது எட்டா கனி மாதிரி பார்த்துக்கிட்டே உக்காந்து அடுத்தவங்க வீடு கட்டுறதெல்லாம் எல்லாமே எல்லா ஐஸ்வர்யங்களும் பிறக்கும் போல கிடைச்சிருக்கணும் அதே மாதிரி தீமையான அமைப்பு அங்கே இருந்துட்டு நம்ம ஆசைப்படுறதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையே அப்படித்தான் இறுதி நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சென்னையில் நெற்குன்றத்தில் என்னை சந்திக்கலாம் அது மட்டுமல்லாமல் கரூர்லையும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு நாட்களும் சந்திக்கலாம்